வாழ்க வளமுடன், வாழ்க வயகம். நான் உங்கள் சுரேஷ். அன்பார்ந்த நண்பர்களே, நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து மார்பு சளையை வந்து 2 ரூபாயில் 2 நாட்களில் குணப்படுத்தும் முறையை நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். அது என்னென்னா, ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து அந்த ஆள் பிடிக்கிற முறையை வந்து நாம் வந்து செய்முறையை வந்து நான் விளக்க போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டிலே கிடைக்கிற வந்து இந்த வேப்பந்தலையை எடுத்துக்கணும். வேப்பந்தலையை எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த வேப்பந்தலையை வந்து இனுக்காக நம்ம வந்து இது பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப வந்து மருத்துவ குணம் உடையது. ஒரு கை அல்லனா 2 கை அளவு நம்ம வந்து எடுத்துக்கணும். இல்லைனா அப்படியே கூட வச்சுக்கலாம், இது மாதிரி எடுத்துக்கலாம், 2 கை அளவு எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 1/4 இல்லைன்னா 1/2 தண்ணி வந்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு வீட்டிலே இருக்கிற வந்து உப்பு, 1 கை அளவு உப்பு, அது நம்ம வந்து 1 கை அளவு உப்பு வந்து என்ன எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் உப்பு இல்லை, 1 கை இல்லைனா 1/2 கை கல்லுப்பு. கல்லுப்பு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். போட்டுட்டு அந்த தண்ணியில் போட்டுட்டு மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் இல்லைனா வந்து இவ்வளோ 1 ஸ்பூன் மேலே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டுட்டு ஒரு நல்லா கலக்கிட்டு இந்த வேப்பந்தலையை வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து போடணும். ஓகேங்களா? நல்லா போட்டு இப்படி மூங்கல் மாதிரி போட்டு நல்லா அழுத்தி விட்டுணும். இல்லை தண்ணியோடு அழுத்தி விட்டுணும். ஒன்றுமே இல்லை, இவ்வளோ தான். இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து பற்ற வச்சு ஒரு தட்டு மூலமா நல்லா மூடிடணும். மூடிட்டு நம்ம வந்து ஸ்டவ் வந்து பற்ற வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கிட்டு அது ஒரு வாசனை வரும். நல்லா வந்து ஆவியோடு ஒரு வாசனை வரும்போது நாம் அப்படியே எடுத்து ஒரு பெட்ஷீட் யூஸ் பண்ணி நல்லா ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும், நம்ம வந்து கண்கள் வந்து நல்லா மூடிக்கணும். மீதி வந்து வாயோ இல்லை வந்து மூக்கு வந்து நல்லா இது ப்ரீத் பண்ணணும். ப்ரீத் பண்ணி நல்லா ஆவி பிடிச்சிக்கலாம். உள்ளே இருக்கிற நெஞ்சியில் இருக்கிற எல்லா சளியும் வந்து வெளியே வந்துடும், தானாகவே வெளியே வரும். அதே மாதிரி ஒரு 3 டேஸ் காலையில் மார்னிங் வந்து ஒரு 5 o'clock இல்லைனா 6 o'clock அந்த டைமில் வந்து வெறும் வயிற்றோடு வந்து ஆவி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஒரே ஒரு வித்தின் 2 டேஸில் வந்து க்யூர் ஆகிடும். எப்படியாப்பட்ட வந்து மார்பு சளியாக இருந்தாலும் க்யூர் ஆகிடும், தானாக வந்து வெளியே சளி வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம முக்கியமான இது. நல்லா கொதிக்கணும், கொதிக்கி விட்டு நல்லா ஆவி வரும் அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஆவி வர மாதிரி இருக்கிற டைமில் இப்போ ஆவி பிடிச்சா நல்லாயிருக்கும். அப்படியே எடுத்து வச்சு ஒரு போர்வை போர்த்து ஆக்சுவலாக பிடிச்சா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பிடிச்சி ஒரு 15 மினிட்ஸ் பிடிக்கணும். ஓகேங்களா? நல்லா கண்ணை மூடிக்கிட்டு வாய் வந்து நல்லா ஓப்பன் பண்ணிக்கிட்டு மூச்சு நல்லா இழுத்து விட்டு நான் பிடிச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற மார்பில் இருக்கிற சளி வந்து அப்படியே வெளியே வந்துடும். சளி வந்து உள்ளே தங்கக்கூடாது. அது மாதிரி வந்து ஒரு 2 டேஸ் பிடிச்சிங்கன்னா, காலையில் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சளி இருந்தாலும் வெளியே வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆவி பிடிப்பு முறை. சரிங்களா? அவ்வளோதான். இந்த முறையை வந்து வீட்டில் பயன்படுத்தி எல்லாரும் குணமடையுமாறு வேண்டிக்கொள்கிறேன். வந்து பிடிச்சிருந்தா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு. ஓகேங்களா? நல்லாயிருக்கா? இல்லை வேறு எதுனா இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையாகம்.